காத்து வாக்குல ரெண்டு காதல். அந்த காத்து வாக்குல ரெண்டு காதலோட படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த படத்துல நம்ம விஜய் சேதுபதி நயன்தாரா மேடம் அண்ட் சமந்தா அண்ட் பிரபு சார், அது மட்டும் இல்லாம ஸ்ரீசாந்த், இவங்க எல்லாமே பல பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இதுல பார்க்க போறோம். இதை ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் நம்ம விக்னேஷ் சிவன் அண்ணா பண்ணியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும். மியூசிக் டைரக்டர் நம்ம ஆல் டைம் அல்டிமேட் ஹிட்டர் நம்ம அனிருத் சார் பண்ணியிருக்காரு. அவரோட மியூசிக்னு கேட்டாலே எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு கிடையாது, ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிறது. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா, காத்து வாக்கில் ரெண்டு காதல். காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படிங்கிறதோட டைட்டிலே எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்னா என்ன, நடந்து போகும்போதே ரெண்டு காதல், அவனுக்கு இங்கே ஒரு காதலுக்கே வழியை காண, நம்ம விஜய் சேதுபதி என்னாக்கு ரெண்டு காதல் அப்படின்னா அவ்வளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. விக்னேஷ் சிவன் அண்ணா டைரக்ஷன் அண்ட் ரைட்டிங் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லும். ஒவ்வொரு சீனும் சரி, ஒவ்வொரு ரைட்டிங்கும் சரி, ஒவ்வொரு சீக்வன்ஸும் சரி, அவ்வளோ சூப்பராக ஒவ்வொன்றும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கம்பேக் அப்படிங்கும்போது அவ்வளோ சூப்பராக வரணும், ரிசல்ட்லாம் அவ்வளோ சூப்பராக வரணும் அப்படிங்கிறது பயங்கரமான எஃபெக்ட் போட்டிருக்காரு அப்படின்னே சொல்லும் டேரக்டர் நம்ம விஜய் சேதுபதி அண்ட் சமந்தா அண்ட் நயன்தாரா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சமந்தா மேடம் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்க்ரீனில் கிளாப்ஸ் யாருக்கு அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நயன்தாராவுக்கா அண்ட் சமந்தாவுக்கா அப்படின்னு கேட்கும்போது சமந்தாவுக்கு தான் 100% ஆன கிளாப்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு கம்பேக், அதுவும் ஒரு சூப்பரான ஒரு க்யூட்டியான ஒரு ரோலில் பண்ணியிருந்தாங்க, அதுவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு கம்பேக் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு இதுக்கு மேலே இன்னும் நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கம்பேக், அதுவும் ஒரு ஹிட்டான மூவி அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்களுக்கு மூவிஸ் கிடைச்சிக்கிட்டே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. விஜய் சேதுபதி ரோல் பர்ஃபெக்டான ரோலுங்க. இந்த படத்தில் டோட்டலாக எல்லாமே இருக்குது, ஃபீலிங்ஸ், லவ், கேரிங், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த படம் தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியலான படம் அப்படின்னா இந்த படத்தை நம்ம எல்லாருமே சொல்லலாம். ஏன்னா நம்ம நிறைய படங்கள் இப்போ ரீசெண்டாக வந்த படங்களை படத்துக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தமே இல்லாத இருந்துச்சு, ஆனால் இந்த படம் தான் டைட்டிலும் படமும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். விக்னேஷ் சிவனண்ணா பயங்கரமாக எஃபெக்ட் போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காமெடி பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் அவங்க புதுசான காமெடிகள் ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடியும் ஒரு சில இடங்களில் எல்லாத்தையுமே சிரிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்போதும் போல் பிஜிஎம் நம்ம அனிருத் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்கேன். படம் ஃபுல்லாகவே பிஜிஎம் தான், அவ்வளோ சூப்பராக எல்லா இடங்கள்லையும் கரெக்டாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்படி பிரித்து பிரித்து வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். படம் வேறு லெவலில் வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பயங்கரமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் சூஸ் பண்ணி போய் பாருங்கள். தேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தாங்க காத்து வாக்கில் ரெண்டு காதல். படத்தோட கதை என்ன அப்படின்னா, நம்ம விஜய் சேதுபதி என்ன ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க, சமந்தா அண்ட் நயன்தாரா. ஒரு பக்கம் இவங்க, ஒரு பக்கம் இவங்க. இவர் யாரை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. யார் கூட சேர போகிறாரு அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்லிடுறாரு, ஐ லவ் யூ டூ, ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, அது பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஐ லவ் யூ டூ, ரெண்டு பேர்த்தையும் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கப்புறமா யார் கூட இருக்க போகிறாரு அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை. அதுக்கப்புறம் பிரபு சார் அவரோட தான், அவர் தான் இந்த ஸ்டோரியை அப்படியே கட்டி இழுத்துக்கிட்டே போகிறாரு. படம் அவ்வளோ அற்புதமாக விளைந்திருக்கு. ஸோ ஸ்க்ரீன் பிளே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்கவுங்க பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. ஓவர் ஆக்டிங் எதுவுமே கிடையாது. ஸோ படத்தில் போரிங் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக ஒரு சூப்பராக போகுது, ரெண்டாவது ஆஃப் கொஞ்சம் டல்லாக போகுது. ஸோ கொஞ்சம் சீன் படம் எங்கே போகுது அப்படின்னு தெரியாது, கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு. ஆனால் படம் சூப்பரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆடியன்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு விருந்து அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் சேதுபதினா கொஞ்சம் ஃபேட் போட்டார், ஆனால் கொஞ்சம் அவர் இன்னும் ட்ரிம்மாக இருந்தார்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடி நிறைய படங்களை பார்த்த மாதிரி அவர் ஃபிட்டாக அண்ட் பாடி ஃபிட்டாக வச்சிருப்பாரு. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் உடம்பு ஏறின மாதிரி இருக்குது. இந்த கதைக்காக அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரில, இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் இருக்கும். நம்ம நயன்தாரா மேடம் கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாங்க. சமந்தா மேடம் எப்போதும் போல் ரொம்ப க்யூட்டியாக அண்ட் செம்மியாக இருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த படத்தை போய் தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ லவ்க்கு பஞ்சமே கிடையாது, ரொமான்ஸுக்கு பஞ்சமே கிடையாது, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லும். விக்னேஷ் சிவன் சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரைட் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அவருடைய லைஃப் ஸ்டோரியா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் படம் வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு க்ரியேட்டிவான ஸ்டோரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ காமெடிஸும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய காமெடிஸ் சூப்பராக இருக்குது. ஸோ படத்தை இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. 10க்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு 8 மார்க் தாராளமாக தரலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பை பை.